Hey guys, coming back with another video. In the video, பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபிஆர். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி அப்படின்றது நம்ம மூணு கம்பெனில இருந்து ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யோ யோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்தா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி, மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நேஷ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த மூணு கம்பெனில இருந்து தான் நம்ம ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போறோம். இந்த மூணு கம்பெனிலையும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா இந்த டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாம வேலை தேடுற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த மூணு கம்பெனியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத இப்ப ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யோயோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி, இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா 12th ல இருந்தே இவங்க வந்து கேக்குறாங்க. 12th ஐடிஐ டிப்ளமா படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ 12th டிப்ளமா அண்ட் ஐடிஐ பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்க. சேலரி டீடைல் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போக உங்களுக்கு டேக் ஹோம் 11,000 உங்கள் கைக்கு அப்படின்றது அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 11,000 அப்படின்றது சேலரியாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷிஃப்ட் டைமிங், நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அலவன்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ கம்பெனியிலேருந்து. ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷன் அப்படின்றது காஞ்சிபுரமில் இந்த யோயோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ இன்டர்வியூ ப்ராசஸ், எந்த மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட்டுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்தா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இந்த ஷார்தா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் இதில் பிஇ கொடுத்துருக்காங்க. 12th ANYDEGREE பிஇ டிப்ளமா அப்படின்றது இந்த குவாலிஃபிகேஷன்ஸில் இந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 12th ANYDEGREE பிஇ டிப்ளமா படிச்சிருந்தா இந்த ஷார்தா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். டெசிக்னேஷன், பட் இதில் வந்து டெசிக்னேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீம் ட்ரெயினி அப்படின்ற டெசிக்னேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்ளை பண்ணலாம். பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், அசம்பிளி, குவாலிட்டி, ஸ்டோர், டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் உங்களுக்கு டெசிக்னேஷன் ஜாப் வேகன்சி கொடுப்பாங்க. ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 13,500 அப்படின்றது உங்களோட சேலரியாக இருக்கும். மந்த்லி சேலரியாக 13,500 அப்படின்றது உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனியில் ஷார்தா மோட்டார்ஸில் கேட்குறாங்க. ஸோ 0 to 3 years மினிமம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், மேக்ஸிமம் 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 28 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓடி அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓடி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு சண்டே மட்டும் உங்களுக்கு ஓடி கொடுக்குறாங்க, லீவ் அன்னைக்கு உங்களுக்கு ஓடி அலவன்சஸ் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஓடி அட்டன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அலவன்சஸ் தனியாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீக்லி சண்டே மட்டும் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்தா மோட்டார்ஸ்க்கு இன்னியோட லாஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க காண்டாக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கே போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். பிஃபோர் 4 o'clock நீங்கள் வந்து போயிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷன் வந்து இருகாட்டு கோட்டையில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நேஷ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா வல்லம் அப்படின்ற லொக்கேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு. நியர்பை ராயல் என்ஃபீல்டு கம்பெனி, ராயல் என்ஃபீல்டு கம்பெனி பக்கத்தில் இந்த நேஷ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து லேண்ட்மார்க். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 24 years ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th ஐடிஐ டிப்ளமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th ஐடிஐ படித்தவங்களுக்கு 12,000 சேலரி ஆகும். பிஇ டிப்ளமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து ரெண்டு வகையாக சேலரி அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. 12,001 அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/2020 உங்களுக்கு 2021 உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 8 AM நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். இதுக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது
யூனிஃபார்ம் சேஃப்டி ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. யூனிஃபார்ம் அண்ட் சேஃப்டி ஷூஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படும். இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. மார்க் ஷீட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டிசியாக இருக்கட்டும் இது எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமீடியட் ஜாயினர்ஸ் இதுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ 20 அன்றைக்கி போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த மூணு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ் இண்டஸ்ட்ரீஸ், யோயோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்தா மோட்டார்ஸ், இந்த மூணு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க காண்டாக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ விருப்பம் இல்லைனா அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்படி இருக்கும், கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அவங்களோட தாட் என்ன, அவங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான கம்பெனி ஒர்க் நேச்சர் அப்படின்றத நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் வீடியோ பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ எது வந்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில்ஸும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணி அவங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம அங்கே போயிட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அங்கே கொடுக்குற இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கம்பெனியோட டீட்டெயில்ஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.